சோ நம்ம போன கிளாஸ்ல வந்து அந்த பாரதியைஹி ரவிஹி சந்திரஹ குஜஹ புதஹ குருஹு சுக்ரஹ சனிஹி ராகுஹு கேதுஹு ச இதி நவகிரஹாஹ சுப அசுப பலப்ரதாஹ பூஜ்யந்தே ஏவம் இந்திராதயஹ அஷ்டதிக்பாலகாஹ த்ரிமூர்த்தயஹ தேவி தேவதாஹ அன்யாஹ ச பூஜ்யந்தே. இதோட முடிச்சோம் இல்லையா? சோ வந்து இந்த பாரதியைஹி நவகிரகா பூஜ்யந்தே, இது வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கு, பாசிவ்ல இருக்குன்னு நான் சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல இல்லையா. இப்ப வந்து பூஜ்யந்தே, நான் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு இது மாதிரி தான் சொல்றேன், நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல இதெல்லாம் இன்னும் விஸ்தாரமா படிக்கலாம். சோ பாரதியா பாரதியைஹி அப்படிங்கிறது திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. சோ உங்களுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்பவுமே வந்து ராமஹா பாட்டம் பட்டதி, ராமேன பாட்டஹா பட்டதி, பாட்டஹ ராமஹ பாட்டம் பட்டதி ராமேண பாட்டக பட்டியதே அப்படின்னு வரணும். சோ வந்து இங்க வந்து என்ன இந்த இடத்துல பாரதியைஹி நவகிரகாக பூஜ்யந்தே. சோ இந்த பூஜைங்கிற தாத்து வந்து உங்களுக்கு உபயபதி, பூஜையத்தின்னு ரூபம் இருக்கு, பூஜையத்தேனுங்கிற ரூபமும் இருக்கு. சோ வந்து இந்த இடத்துல பூஜ்யந்தே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த தாத்துவோட யகாரம் சேர்ந்து ஆத்மநேபதி ரூபத்தை எடுத்துட்டா எடுத்து எடுத்துக்கும் கர்மணி பிரயோகத்துல. சோ அதான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி முடிச்சோம் இல்லையா. இப்போ அடுத்ததுல இருந்து படிங்க, யார் படிக்கிறார்? உஷா மேடம் படிங்க. அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திபுரி துவாரவதி இதி மோக்ஷய பிரதானி புண்ணிய பட்டானி அத்ர சிராஜந்தே சிராஜந்தே. அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திபுரி துவாரவதி இதி மோக்ஷய பிரதானி புண்ணிய பட்டணானி அத்ர விராஜந்தே விராஜந்தே. சொல்லுங்க. அயோத்தியா மதுரா மாயா எல்லாமே வந்து பிரதம விபக்தி ஏக வச்சனம் ஸ்ரீலிங்கம். இது ஆகார இது இதெல்லாம் மாறும், அந்த ஈகாரம் அதெல்லாம். அப்புறமா வந்து இதி இஸ் அவ்யயம் மோக்ஷய பிரதானி மோக்ஷ பிரதானி மோக்ஷய இல்ல மோக்ஷ பிரதானி மோக்ஷ பிரதானி மோக்ஷ பிரதானி என்ன வரும் எனக்கு தெரியலையே. இது வந்து இது நபும்சகலிங்கம் பகுவச்சனம். இது எதுக்கு அட்ஜெக்டிவா வருது? இந்த எல்லா ஊருக்கும் இல்ல, இந்த வேர்ட் எதுக்கு அட்ஜெக்டிவா வருது, விசேஷணமா வருது? புண்ணிய பட்டணானி, புண்ணிய பட்டணானிக்கு அட்ஜெக்டிவா வருது. சோ புண்ணிய பட்டணானிங்கிறது உங்களுக்கு நபும்சகலிங்கம் பகுவச்சனத்துல இருக்கிறதுனால மோக்ஷ பிரதானியும் உங்களுக்கு வந்து நபும்சகலிங்கம் பகுவச்சனத்துல இருக்கு. சரியா? மோக்ஷ பிரதானி புண்ணிய பட்டணானி ரெண்டுமே வந்து நபும்சகலிங்கம் பகுவச்சனம். அப்புறம் அத்ர அவ்யயம் விராஜந்தே வந்து இது லட்லகாரம் பகுவச்சனம். கரெக்ட். விங்கிறது உபசர்க்கம், வி ராஜு ராஜதே ராஜேதே ராஜந்தேன்னு வரும் ரூபம். சோ விராஜந்தே. சரியா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் நீங்களே படிங்க. ஏவம் அஞ்ஞானி நகராணி டெல்லி மும்பை கல்கத்தா மத்ராஸ் பிரபுதானி பிரபுதீனி பிரபுதீனி பிரமுகாணி சந்தி. ஏவம் ஏவம் அஞ்ஞானினா லைக் ஹவ் ஹவ் தீஸ் சிட்டிஸ் ஆர் அயோத்தியா மதுரா மாயா காஷி எல்லாம் இருக்கு இல்லையா, ஏவம் அதே மாதிரி அவ்வாறாகவே அப்படின்னு அர்த்தம், இந்த சேம் வேன்னு அர்த்தம். அஞ்ஞானி cha is also avyayam nagarani is bahuvachanam. So வந்து இந்த அன்யானி அன்யானிங்கிறது உங்களுக்கு வந்து நகராணிக்கு அட்ஜெக்டிவா வந்திருக்கு. இதுவே வந்து புல்லிங்கமா இருந்ததுனா அன்யேன்னு போய்டும், ஸ்திரீலிங்கமா இருந்ததுனா அன்யான்னு இருக்கும். சரியா? அன்யாகன்ற நபும்சக லிங்கம்ங்கறதால அன்யானி அன்யத் அன்யத் நகரம் அன்யானி நகராணி. சரியா? ஏவம் அன்யானி ச நகராணி நகராணி இந்த எல்லா ஊருமே பிரதம விபக்தி ஏக வச்சனம். அப்புறம் பிரபுதீனி அவ்யயம்ல வந்துடுமா அது? இது இல்ல நபும்சகலிங்கம் அது. பிரபுதயஹ அப்படின்னு இருந்ததுன்னா அது புல்லிங்கத்துல இருக்கும். ஓகே. பிரபுதி பிரபுதயஹ
பிரபுதீனி பிரமுகாணி, ஏன்னா அதுக்கு வந்து பிரமுகாணிக்கு போறது அந்த பிரபுதீனி, பிரமுகாணினா ரொம்ப பாப்புலர் இந்த மாதிரியான எக்ஸெட்ரா ரொம்ப பாப்புலர் பிரமுகாணி வெல் நோன் அப்படின்னு அர்த்தம் சரியா. சந்தி சந்தி பகுவச்சனம். ஆமா என்ன தாத்து அது? ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ராஜலட்சுமி மேடம் படிங்க. You can unmute and read. Mute la irukinga. Dvaitam advaitam vishishta dvaitam iti vaidika matatrayasya sthapakaha Shankara Ramanuja madhvacharyah bharatiya samskruti pracharaka asan. Neenga vandu and while pronouncing and takaram la neenga and malayalam accent illama நீங்க வந்து தகாரத்தை தகாரமாவே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். தட் இஸ் இன் எஸ்பெஷலி இன் ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் தமிழை தவிர சொல்றேன் கன்னடா மலையாளம் அண்ட் தெலுங்கு இது மூணுமே பர்ஃபெக்டா சம்ஸ்கிருதத்தை அப்படியே அந்த ஃபார்மேட் க க க சோ அந்த அந்த இப்ப தமிழ்காரா அந்த மாதிரி படிச்சா கூட இட் இஸ் ஓகே ஏன்னா அவளுக்கு வந்து தகாரம் தான் இருக்கு உங்களுக்கு எல்லாம் மலையாளத்திலே நாலு இருக்கு. சோ அந்த வைதிக மத திரயசிய கிடையாது வைதிக மதத்ரயஸ்ய ஸ்தாபகாஹ சங்கர ராமானுஜ மத்வாச்சாரிய பாரதீய சம்ஸ்கிருதி பிரச்சாரகாஹ ஆசன். த்வைதம் அகாராந்த நபும்சக பிரதமா விபக்தி ஏகவசனம். அத்வைதம் அகாராந்த நபும்சகலிங்க பிரதமா விபக்தி ஏகவசனம். விசிஷ்டத்வைதம் சேம் அகாராந்த நபும்சகலிங்க பிரதமா விபக்தி ஏகவசனம். இதி அவ்யயம் புல்லிங்க பிரதமா விபக்தி பகுவச்சனம். சங்கர அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி அது வந்து ஒரே பதத்துல இருக்கு சமஸ்த பதம் ஜஸ்ட் வந்து புரியணும்ங்கிறதுக்காக ஸ்பிளிட் பண்ணி ஹைபன் போட்டு கொடுத்துருக்கா. சங்கர ராமானுஜ மத்வாச்சாரியாங்கிறது சிங்கிள் வேர்டு. சங்கரஷ்ட நம்ம சொல்லிருக்கேன் தெரியுமா பரிச்சயா கிளாஸ்ல ராமஷ்ட கிருஷ்ணஷ்ட ராமகிருஷ்ணோ ராமஷ்ட சுதாகர ராமகிருஷ்ண சுதாகராக சொல்லிருக்கேன் இல்லையா. அந்த லாஸ்ட் பதம் வந்து என்ன விபக்தியோ அதனுடைய வச்சனத்தையும் அந்த லிங்கத்தையும் எல்லாத்தையும் எடுத்துக்கும். இப்ப வந்து எண்டு வந்து சீதான்னு இருந்ததுன்னா ராம லக்ஷ்மண ஓகே ராமஷ்ட சீதாஷ்ட ராம சீதேன்னு போயிடும் வார்த்தை. ஏன்னா சீதா சீதேன்னு த்விவச்சனம் இல்லையா. இங்க வந்து எல்லாமே புல்லிங்கம் தான். சங்கரஷ்ட ராமானுஜஷ்ட மத்வாச்சாரியஷ்ட மத்வஷ்ட சங்கர ஆச்சாரியாக அதோட சேர்த்துக்கணும். சோ சங்கர ராமானுஜ மத்வாச்சாரியாகங்கிறது சிங்கிள் பதம் சமஸ்த பதம் இருக்கிறதுனால பகுவச்சனம். ஆமா பகுவச்சனம் எக்ஸாக்ட்லி. இதுவே சங்கர ராமானுஜர் ரெண்டு பேர் இருந்தா எப்படி சொல்லுவேன் பகுவச்சனம் புல்லிங்கம் சரியா. அதுவும் அதுவும் சிங்கிள் பதம் பாரதீய சம்ஸ்கிருதி பிரச்சாரகாக அத வந்து இப்ப வந்து நான் எப்படி சங்கரஷ்ட ராமானுஜஸ்டன்னு உங்களுக்கு சமா இது விக்கிர வாக்கியம் பிரிச்சேன் அதே மாதிரி பாரதீயஸ்ய சம்ஸ்கிருதி பாரதீய சம்ஸ்கிருதி பாரதீய சம்ஸ்கிருதேஹே பிரச்சாரகாக பாரதீய அப்படிதான் விக்கிரக வாக்கியம்னு பேரு. சமஸ்த பதத்தை நம்ம பிரிச்சு சொல்லணும். பிரிச்சு சொன்னாதான் அதனுடைய அர்த்தம் புரியும். இப்ப வந்து பாரதீய சம்ஸ்கிருதி பிரச்சாரகாக அப்படின்னா என்ன அர்த்தம்? த ஒன் ஹூ ஸ்ப்ரெட் தி இந்தியன் கல்ச்சர் பிரச்சாரகா அப்படிங்கறதுனாலே உங்களுக்கு வந்து அது பரப்புபவர்னு அர்த்தம் ஸ்ப்ரெட் பண்றவர்னு அர்த்தம். சோ அத ப்ரோபகண்டா பண்றவர்னு அர்த்தம். சோ வந்து பாரதிய சம்ஸ்கிருதி பிரச்சாரகாகனா சம்ஸ்கிருதி அப்படின்னா கல்ச்சர் இதனுடைய சம்ஸ்கிருதி பாரதிய கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஆஃப் இந்தியான்னு வரும்போது என்ன விபக்தி வரணும்? உடைய பாரதீயத்தினுடைய இந்தியாவினுடைய சம்ஸ்கிருதி கல்ச்சரு
அந்த எதனுடைய பிரச்சாரகத்தை பண்றார், அந்த சம்ஸ்கிருதியினுடைய பிரச்சாரத்தை சம்ஸ்கிருதி அப்படிங்கறது மத்திய மாதிரி சம்ஸ்கிருதே ஹே அப்படின்னு சஷ்டி போகும். என்ன இது இதுல துவைத அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் இது வைதிக இல்ல அதத்ரே மெயின் சென்டென்ஸ் தான் கேக்குறேன் நானு. பாரதிய சம்ஸ்கிருதி பிரச்சாரகாஹ சங்கர ராமானுஜ சங்கர ராமானுஜ மத்வாச்சாரியாஹ ஆசன் அதான் மெயின் சென்டென்ஸ் இல்லையா. ஆசன் அவர்கள் இருந்தார்கள், என்னவாக இருந்தார்கள், துவைதம் அத்வைதம் அந்த வைதிக மதத்ரயஸ்ய ஸ்தாபகாஹ ஆசன். வைதிக மதத்ரயம்னாலே என்னன்னா உங்களுக்கு வந்து வேதத்தை அனுசரிச்சு ஃபாலோ பண்ணுது. அவளையா சங்கரர் வந்து தனக்கு தெரிஞ்ச அத்வைதம்னு கொண்டு வரல. வாட் எவர் ஹி செட் இட் வாஸ் ஜஸ்டிஃபைங் த வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். உபனிஷத்துல சொல்லப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் வைதிக மதத்ரயம், வைதிகம் அப்படிங்கறதே வேத சம்பந்தம்னு வரும். சோ அந்த வேத சம்பந்தமான மதத்ரயஸ்ய அந்த மூன்று மதத்தினுடைய ஸ்தாபகாக ஆசன், ஸ்தாபகர்களாக இருந்தார்கள். யார் இருந்தார்கள்? ஆசன். வேற எப்படி இருந்தாவா? பாரதிய சம்ஸ்கிருதி பிரச்சாரகாக. அவ வெறும் வந்து அது ஸ்தாபனை பண்ணிட்டு விட்டுடல, அவ வந்து இந்த பாரதிய சம்ஸ்கிருதிய பிரச்சாரமும் பண்ணா. சரியா? பகவோ பக்தா பகவதாஸ்த சமுத்யா பாரதம் பவித்ரம் அகுர்வன். என்ன இருக்கு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்ல? என்ன இருக்கு? யவ பகவோ பக்தா ஏவம் ஏவம் சமுத்பூய அந்த ஒரு வார்த்தை விட்டுருக்கீங்களா? சமுத்பூய பாரதம் பவித்ரம் அகுர்வன். இந்த டெக்ஸ்ட்ல அது விட்டுருக்கு, சமுத்பூய உண்டாகி அடுத்தோம். சரியா? ஏவம் பகவஹ பக்தாஹ சொல்லுங்க. யவ பிரத்யம் பகவஹ பகவஹ பகவோ மெனி மெனி புல்லிங்கத்துக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே நபும்சகலிங்கம்னா பஹூனி பலானின்னு வரும். பாகவதாக அப்படின்னா பகவான பத்திய ஸ்மரிச்சிருக்கா பாகவதா. பாகவதாக உபசர்கூதாத்து. வெரி குட். சமு உத்து ரெண்டுமே உபசர்க்கம். பூதாத்து பூயாத்து என்ன லக்கா என்ன இது அது என்ன அவ்யம் அது சம் பிளஸ் உத் பிளஸ் பூதாத்து. எதுல இருக்கு? லெப்புல இருக்கு. ஏன்னா வெறும் பூ தாத்து இருந்ததுன்னா லெப்பு வராது. என்ன வரும்? சர்க்கம் இல்லாம இருந்ததுன்னா கிருதந்த பிரத்யம் என்ன வரும்? பிரத்யம் எது இல்ல இல்ல உபசர்க்கம் சேர்ந்து உபசர்க்கத்தோட இருக்கும்போது
இருந்து பாரதம் பாரதம் பவித்ரம் அகுர்வன் பாரதம் பாரத தேசத்தை பாரதம் பவித்ரம் அகுர்வன் பவித்ரமாக செய்தார்கள் அகுர்வன் பாஸ்ட் டென்ஸ் லங் கிரு தாது லகாரம் கிரு தாது லங் லகாரம் பிரதம புருஷ பகுவச்சனம் பிரதம புருஷ பகுவச்சனம் நெக்ஸ்ட் ஷைலினி மேடம் யூ கேன் பாரதே பஹுபாஷா பாஷினஹ ஜனாஹ வசந்தி பாரதே இன் இந்தியா தட் இஸ் சப்தமி விபக்தி ஏகவச்சனம் பஹுபாஷா பாஷினஹ பாஷினஹ ஸ்பீக்கர்ஸ் ஆமா ஜனாஹ ப்ளூரல் பஹுவச்சனம் பிரதம விபக்தி பஹுவச்சனம் பாஷினஹாங்கிறது ஜனாஹாக்கு போறது அட்ஜெக்ட் ஜனாக்கு போறது ஆமா பாஷினஹாவும் உங்களுக்கு வந்து பாஷின்னு வரும் சிங்குலரா இருந்தா பாஷினஹா அப்படிங்கிறது ப்ளூரல்ல இருக்கு சரியா பிரதம விபக்தி பஹுபாஷா பாஷினஹா பஹுபாஷா பாஷினஹனா மல்டிபிள் மல்டிலிங்குவிஸ்ட் சரியா வசந்தி வசதாத்து பஹுவச்சனம் பிரதம விபக்தி தட்சிண பாரதி தட்சிண பாரதி இன் சவுத் இண்டியா திஸ் இஸ் ஆல்சோ சப்தமி விபக்தி தெலுங்கு கன்னடம் தமிழம் மலையாளம் இதி ஆல் தெலுங்கு உகாராந்த ஸ்ரீலிங்கம் கன்னடம் இஸ் ஆல்சோ சத்திரேஜஸ் இதுவே வந்து இந்த பாஷாஹாங்கிறது என்ன ஜெண்டர்ல இருக்கு என்ன லிங்கத்துல இருக்கு ஸ்ரீலிங்கத்துல இருக்கு கரெக்ட் பாஷா பாஷே பாஷாஹா உஷா மேடம் லெட் ஷைலினி மேடம் ஆன்சர் அவள் தெரியலனா நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகே சாரி சாரி நோ ப்ராப்ளம் சோ பாஷாஹாங்கிறது ஸ்ரீலிங்கம் ஸ்ரீலிங்க எஸ் எஸ் பாஷாஹாங்கிறது ப்ளூரல் பஹுவச்சனம் சோ வந்து அதனால சதஸ்ரஹவும் என்ன லிங்கம் தட் இஸ் ஆல்சோ ஸ்ரீலிங்கம் ஸ்ரீலிங்கம் சதஸ்ரஹக்கு வந்து புல்லிங்கம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் த்விக்கு வந்து நீங்க ஏகவச்சனம் சொல்ல முடியாது சப்தங்கள் ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்து த்வௌ த்வௌ த்வாபியாம் த்வாபியாம்னு வருமே வழிய ஒன்னு டூக்கு சிங்குலர் சொல்ல முடியாது அதே மாதிரி த்ரீக்கு வந்து சிங்குலரும் டியூவலும் சொல்ல முடியாது ஃபோர்ல இருந்து உங்களுக்கு வந்து அப்படியே அந்த பகுவச்சனம் தான் போயிட்டு இருக்கும் இல்லையா சோ வந்து இங்க சதஸ்ரஹாங்கிறது பாஷாக்கு அட்ஜெக்டிவா வந்துருக்கு பிரசித்தாஹா பாஷாஹா சதஸ்ரஹ பாஷாஹா இது ரெண்டுமே வந்து பாஷாக்கு அட்ஜெக்ட் சோ அது ரெண்டுமே ஸ்ரீலிங்கம் பாஷாக்கு சொல்ல முடியாது சத்வாரஹ ஏதோ புல்லிங்க சப்தம் வந்ததுன்னா அப்படி சொல்லணும் நபும்சகலிங்கம் சத்வாரி சொல்லணும் பாத்யாஹா பாத்யாஹா
உத்தர பாரதே ஹிந்தி பங்களி மராட்டி குஜராத்தி ராஜஸ்தானி பஞ்சாபி காஷ்மீரி ஆசாமி இதி இதி ஆதயஹ பரிகணிதாஹ பரிகணிதாஹ ஆல் தி உத்தர பாரதே இதி சப்தமி விபக்தி பிரதம ஏகவச்சனம் ஏகவச்சனம் ஹிந்தி பங்காளி மராட்டி குஜராத்தி ராஜஸ்தானி பஞ்சாபி ஆல் தி திங்ஸ் ஸ்ரீலிங்க ஸ்ரீலிங்க பாஷா பாஷா ஸ்ரீலிங்கம் இதி ஆதயஹ ஆதயஹ பரிகணிதாஹ பஹுவச்சனம் பரிகணிதாஹ பரிகணிதாஹ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கணிதாக நான் முன்னாடியே போன கிளாஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன் கிறித்து பிரத்தியங்கள் இந்த தாத்துக்களுக்கு வந்து இந்த கிறித்து பிரத்தியங்கள் ஆட் பண்ணும் போது அவைகளுக்கு வந்து ஜெண்டர் வந்துடும் பரிகணிதம் பரிகணிதா பரிகணிதா பாட்டா பட்டிதா பட்டிதம் பட்டிதா கீதா பட்டிதா பாட்டா பட்டிதா புஸ்தகம் பட்டிதம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஜெண்டர் வரும் சோ இதெல்லாம் வந்து இக்த பிரத்தியம்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து கிறித்து பிரத்தியங்களுக்கு கீழே வரும் சரியா அதுக்கப்புறம் அவைகளுக்கு சுப்பு பிரத்தியங்கள் போட்டு இந்த சப்தம் 21 வரும் அதுக்கு பரிகணிதா பரிகணிதௌ பரிகணிதாக பரிகணிதம் பரிகணிதௌ பரிகணிதாக பரிகணித்தேன ராமசப்தம் மாதிரி போவோம் அதே மாதிரி பரிகணிதா பரிகணித்தே பரிகணிதாக ரமா மாதிரி போவோம் சரியா இங்க வந்து இத்தியாதையாக பரிகணிதாக இந்த மாதிரி எக்ஸெட்ரா இவைகள் பரிகணிதாக கவுண்டட் அர்த்தம் சேரப்பட்டதுங்கிற அர்த்தம் சரியா இதெல்லாமும் உத்தர பாரதே உத்தர பாரதேங்கிறது நார்த் இந்தியால தக்ஷிண பாரதத்துல உங்களுக்கு 4 லாங்குவேஜ் தான் தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் சதஸ்திரக பாஷாக பிரசித்தாக உத்தர பாரதத்துல உங்களுக்கு ஹிந்தி வங்காளி மராட்டி குஜராத்திங்கிற இந்த மாதிரியான பாஷைகள் பரிகணிதாக எண்ணிக்கைக்கு உட்பட்டன அப்படிங்கிற எனக்குலாம் உத்தர பாரதே பரிகணிதாக சம்விதான சம்பதாசு சம்மதாசு சம்மதாசு பாரதீய பாஷாசு உர்து சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் இதி ஏதத் த்வயம் அந்தர்பவதி த்வயம் அபி அந்தர்பவதி இப்போ வந்து இந்த த்வயம் அபி அந்தர்பவதி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து 3 வேர்டு சேர்ந்திருக்கு இங்க வந்து த்வயம் அபி துவயம் பிளஸ் ஓகேவா துவயம் பிளஸ் அபி ஒரு வார்த்தை அப்புறம் அந்தர் பவதிங்கிறது இன்னொரு வார்த்தை அந்த பவதி 4 வார்த்தை சேர்ந்திருக்கு துவயம் பிளஸ் அபி துவயம் அபி அபி பிளஸ் அந்தர் பவதி அப்பியந்தர் பவதி என் சந்தி அது பேரு தான் யகாரம் ஆயிடுறது இகாரம் வந்து யகாராதேசம் வந்து விடுறது சோ துவயம் பிளஸ் அபி துவயம் அபி துவயம் அபி பிளஸ் அந்தர் பவதி இங்க அந்த ஓகேவா அந்த ஒயிட் போர்ட்ல எழுதுறேன் அந்த பிளஸ் பவதி அந்தர் பவதி இந்த இருக்கிற விசர்க்கம் வந்து ரகாரமா எழும் ரகாரமா இங்க மேல போய் உட்கார்ந்து இருக்கு பாருங்க சோ துவயம் அபி அந்தர் பவதி சரியா சொல்லுங்க சம்விதான் மாத்திக்கோங்க
அந்த இடத்துல பிரிண்ட் சரியில்லை. டபுள் மா வீல்கம். டபுள் மா போடணும். இம் ஓகாரம் ஹாஃப் மா ஃபுல் மா. ஓகே. சம்விதான சம்மதாசு. ஆ சொல்லுங்க. இட் இஸ் எ சப்தமி விபக்தி பஹுவச்சனம். என்ன லிங்கம்? ஸ்ரீலிங்கம். ஸ்ரீலிங்கம். ஆ வெரி குட். பாரதிய பாஷாசு. பாஷாசு இஸ் ஆல்சோ அகைன் சப்தமி பஹுவச்சனம். ஸ்ரீலிங்கம். ஸ்ரீலிங்கம். உருது இந்த பாரதிய பாஷாசுக்கு அட்ஜெக்டிவ் வந்து எதுனா சம்விதான சம்மதாசு. நம்ம இதுல கான்ஸ்டிடியூஷன்ல ஒத்துக்கொள்ளப்பட்ட இந்தியன் லாங்குவேஜஸ் அமோங் த லாங்குவேஜஸ் அக்செப்டட் இன் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அர்த்தம். சம்மதம் அப்படின்னா அக்ரீடுன்னு அர்த்தம். சோ எதுலாம் அக்ரீடு அப்படின்னா அக்ரி பண்ண பாரதிய பாஷாசு அக்செப்ட் பண்ணப்பட்ட இந்தியன் லாங்குவேஜஸ்ல உருது சம்ஸ்கிருதம் உருது சம்ஸ்கிருதம் ஆல் நபுன்சகலிங்கா ஐ பிலீவ். சம்ஸ்கிருதம் இதி ஏதத் இதி அவ்யயம் ஏதத் தகாரந்த நபுன்சகலிங்கம் த்வயம் ரெண்டும் சேரி இதி இதி அபி அவ்யயம் அந்தர்பவதி ராஜலக்ஷ்மி பிரதேசேஷு ஜனா பாஷந்தே பூர்வோக்தா ரெண்டு சேர்த்து எடுத்துக்கணும் பூர்வோக்தா பாஷாஹ இல்ல இல்ல பூர்வோக்தாஹ பாஷாஹ தனி வார்த்தை தான் பூர்வோக்தாஹ பாஷாஹ ஸ்திரீலிங்கம் பஹுவச்சனம் பிரதம விபக்தி பஹுவச்சனம் இது பூர்வோக்தா வந்து அட்ஜெக்டிவ் அது அட்ஜெக்டிவ் வருமா பாஷாக்கு மேல் குறிப்பிட்டுள்ள பாஷாஹ கரெக்ட் சொல்லுங்க பிரதேசேஷு இது வந்து சப்தமி விபக்தி பஹுவச்சனம் வெரி குட் புல்லிங்கமா புல்லிங்கம் புல்லிங்கம் தத்தத் பிரதேசேஷு அந்தந்த பிரதேசங்களில் ஜனாஹ பிரதம விபக்தி பஹுவச்சனம் பாஷந்தே இது வந்து ஆத்மநேபத்தியில இருக்கு இடத்துல பாஷாஹாங்கிறது ஸ்ரீலிங்கம் அண்ட் பகுவச்சனத்துல இருக்கு இந்த க்வெஸ்சன் இஸ் ஃபார் ராஜலட்சுமி ஒன்லி அவங்க ஆன்சர் பண்ணலன்னா வேற யாரும் ஆன்சர் பண்ணலாம் சோ பாஷாஹாங்கிறது ஸ்ரீலிங்கம் பகுவச்சனம் சோ அதனால பூர்வோக்தாக பாஷாகான்னு இருக்கு இப்ப இதுவே பாஷான்னு சிங்குலர்ல இருந்தா எப்படி போடுவேள் பூர்வோக்தா இதுவே வந்து வாக்கியம் அப்படின்னு இருந்தா பாஷாங்கிற ஒரு பதத்துக்கு இடத்துல வாக்கியம்னு ஒரு பதம் இருந்ததுன்னா அந்த பூர்வோக்தா என்னவா மாறும் பூர்வோக்தம் வாக்கியானின்னு இருந்ததுன்னா என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரையும் நம்பர் எல்லாம் வச்சனம் லிங்கம் எல்லாம் விபக்தி எல்லாமே மாறும் அக்கார்டிங்லி சோ இத வந்து ஸ்திரமா வச்சுக்கோ நம்ம மத்த லாங்குவேஜ்ல வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து பியூட்டிஃபுல் கேர்ள் பியூட்டிஃபுல் புக் பியூட்டிஃபுல் சீனரின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்துல அந்த மாதிரி கிடையாது பின்னாடி என்ன நவுன் வருதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வர்ணிக்கிற அந்த பதம் அட்ஜெக்டிவல் வேர்ட் இருக்கு பாருங்கோ அதனுடைய லிங்கம் விபக்தி வச்சனம் எல்லாமே மாறும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ வெரி குட் படிங்க அடுத்த சென்டென்ஸ் படிங்க அத்தக ஏதாசாம் பிராதேசிக பாஷா இது நாம அத்தக அவ்யயம் ஏதாசாம் அது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் பிராதேசிக பிரதம விபக்தி ஏகவச்சனமா பிராதேசிக பாஷாங்கிறது சிங்கிள் வேர்டு பிரதம விபக்தி ஏகவச்சனம்
இத்தி அந்த அவ்யயம் நாம அதுவும் அவ்யயமா எடுத்துக்கலாமா ஆமா நாம இல்ல நாம நாமனி நாமானி அப்ப பிரதம பக்தி ஏகவச்சனம் இல்ல சம்டைம்ஸ் நாம வந்து அவ்யயமாவும் சொல்றா நீங்க இந்த இடத்துல அவ்யயமாவும் சொல்லிக்கலாம் நம்ம இத்தி நாம யா அவ்யயம் போட்டுக்கோங்க அந்த இடத்துல சோ வந்து இங்க ஏதாசாங்கிறது எதுக்கு போறது இந்த சென்டென்ஸ்ல எதுக்குமே போல இந்த சென்டென்ஸ்ல எதுக்குமே போல பட் ஏதாசாம் அதஹ ஏதாசாம்ங்கிறது என்ன எதை எதை குறிக்கிறது ஏதாசாம்ங்கிறது என்ன மீனிங் இந்த ரீசன்னால இவைகளினுடைய அப்படிங்கற அர்த்தம் சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு அண்ட் ஸ்திரீலிங்கத்துல இருக்கு சோ இப்போ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் பாஷைய அத்தியாகாரம் பண்ணிக்கலாம் சி இதெல்லாம் வந்து ப்ரோஸ்ல பெரிய விஷயம் கிடையாது பொயட்ரிக்கு வரும்போது பாதி விஷயம் சொல்ல மாட்டான் ஸ்லோகத்துல வரும்போது நம்மளா புரிஞ்சுக்கணும் சோ வந்து இங்க வந்து அதனால பதம் படிக்கும் போதே அதஹ ஏதாசாம் என்னடா அது இந்த ஏதாசாம் எதுக்கு போறதுன்னா ஏதாசாம் பாஷாணாம் முன்னாடி சென்டென்ஸ்ல நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இந்த பாஷைகளினுடைய பாஷைகளுக்கு பிராதேசிக பாஷா இது நம்ம லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு பேர் பிராந்திய பாஷான்னு பேர் புரியுறதா ஏன்னா அந்தந்த பிரதேசத்துல ஜனங்கள் அது பேசுறா கர்நாடகால பேசும்போது கன்னடாங்கிற ஒரு லாங்குவேஜ பேசுறா சோ அந்தந்த அந்தந்த பிராந்தியத்தினுடைய பிராந்தியம்னாலே பிரதேசம்னு அர்த்தம் அந்தந்த ரீஜனுடைய அது வந்து லோக்கல் லாங்குவேஜா இருக்கு சரியா அடுத்தது படிங்க ராஜலட்சுமி நீங்களே படிங்க சம்ஸ்கிருதம் தூ பிராச்சீனதம் பிராச்சீனதம் சகல பாஷானா மூலம் மாதிருஸ்தானனியம் ஸ்தானியம் ஸ்தானியம் பாரதீய சம்ஸ்கிருதேஹே பிரதிபிம்பம் ச வர்த்ததே சொல்லுங்க சம்ஸ்கிருதம் பிரதம விபக்தி ஏகவசனம் டூ அப்படிங்கறது எம்ஃபசைஸ் பண்றது இல்லையா அவ்யயமே போடலாம் பிராச்சீனதம் பிராச்சீனதமம் ஓல்டஸ்ட் பிராச்சீனதரம் தரஹ அப்படினா உங்களுக்கு கம்பேரிட்டிவ் பிராச்சீனதமம்ங்கிறது சூப்பர்லேட்டிவ் ஓல்டஸ்ட் ஓகே சகல பாஷானாம் மூலம் மூலம் சகல பாஷானாம் இது த்வித்யா பக்தியில வருமா அது சஷ்டி சஷ்டி ஓ சாரி 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 சஷ்டி பகுவச்சனம் மூலம் ரூட் மூலம் நபும்சகலிங்கம்ங்கிறது நபும்சகலிங்கம் பிரதமா பக்தி எல்லாமே இது எல்லாமே எந்த வார்த்தைக்கு போறது சொல்லுங்க பிராச்சீன தமம் சகல பாஷானா மூலம் மாத்ருஸ்தானி சம்ஸ்கிருதத்துக்கு சம்ஸ்கிருதத்துக்கு சம்ஸ்கிருதம் என்ன ஜெண்டர்ல இருக்கு நபும்சகலிங்கம் இல்லனா புல்லிங்கமா இருந்தா பிராச்சீன தமஹ அப்படினு வரும் ஸ்ரீலிங்கம் பிராச்சீன தமா அப்படினு வரலாம் இங்க சம்ஸ்கிருதத்தை வர்ணிக்கிறதுனால சம்ஸ்கிருதம் தூ சம்ஸ்கிருதமோ அப்படின்னு அந்த எம்பசிஸ் இல்லையா அந்த சம்ஸ்கிருதமோ பிராச்சீனதமம் ஓல்டஸ்ட் சகல பாஷானாம் மூலம் எல்லா பாஷைகளினுடைய ரூட் ரூட் லாங்குவேஜ் ஆஃப் ஆல் இண்டியன் லாங்குவேஜஸ் சரியா ரூட் ஆஃப் ஆல் இண்டியன் லாங்குவேஜஸ் அதனாலேயே அதுக்கு என்ன ஸ்தானம் சொல்லுங்க அடுத்தது மாத்ருஸ்தானியம் மாத்ருஸ்தானியம்னா என்ன அதுவும் நபும்சகலிங்கம் அம்மாவினுடைய ஸ்தானம் அம்மா எப்படி ரூட்டோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு அதே மாதிரி மாத்ருஸ்தானியம் அப்படின்னா அம்மாவினுடைய இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது இட் டேக்ஸ் அ பிளேஸ் ஆஃப் அ மதர் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மேல பாரதீய சம்ஸ்கிருதே சஷ்டி சப்தம் விபக்தி ஏகவச்சனம் சஷ்டி விபக்தி ஏகவச்சம் ஏகவச்சனம் என்ன ஆச்சு ராஜலட்சுமி சப்தமி இல்லையா சஷ்டி பிரதிபிம்பம் கல்ச்சர் ட்ரெடிஷன் ஆஃப் இந்தியா சோ பாரதீய சம்ஸ்கிருதி பாரதீயஸ்ய சம்ஸ்கிருதி பாரதீய சம்ஸ்கிருதி தஸ்ய தஸ்யாஹ சம்ஸ்கிருதேஹே அந்த அதனுடைய பிரதிபிம்பம் சரியா வர்த்ததே இது எல்லாமே நபும்சகலிங்கத்துல இருக்கு பிரதிபிம்பம் இஸ் சி பாரதிய சம்ஸ்கிருதேஹே பிரதிபிம்பம் கோஸ் டு சம்ஸ்கிருதம் புரியுறதா வர்த்ததே வர்த்ததே வந்து ஆத்மநேபதே பிரதம புருஷ ஏகவச்சனம் வெரி குட் நெக்ஸ்ட் எது வர்த்ததே மெயின் சென்டென்ஸ் என்ன இதுல சம்ஸ்கிருதம் வர்த்ததே
அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சுடுச்சு. சம்ஸ்கிருதம் வர்த்ததே, எதெல்லாம் வர்த்ததே, என்னெல்லாம் வர்த்ததே, பிராச்சீனதமம் வர்த்ததே, சகல பாஷாணாம் மூலம் வர்த்ததே, மாத்ருஸ்தானியம் வர்த்ததே, பாரதீய சம்ஸ்கிருதேஹே பிரதிபிம்பம் வர்த்ததே. சரியா? அடுத்த சென்டென்ஸ் படிங்க. அத்தஹ சம்ஸ்கிருதம் பாரதீய சாஸ்கிருதிக் பாஷா ராஷ்ட்ரபாஷா ச பவதி. அத்தஹ அவ்யயம் சம்ஸ்கிருதம் பிரதமபத்தி ஏகவச்சனம், பாரதீய சாஸ்கிருதிக் பாஷா பிரதமபத்தி ஏகவச்சனம், ராஷ்ட்ரபாஷா பிரதமபத்தி ஏகவச்சனம் ச அவ்யயம் பவதி. பவதி வந்து பூதாது, அது பூதாது ராஜலட்சுமி மறந்து விட்டல, முதல் முதல்ல படிச்சது முதல் கிளாஸ்ல. அதான் பூதாது லட்லகாரம் புருஷ ஏகவச்சனம் பரஸ்மைபதம். சரியா? அதான் பாரதீய சாம்ஸ்கிருதிக பாஷா. சாம்ஸ்கிருதிகம் அப்படின்னாலே சம்ஸ்கிருதி சம்பந்தம்னு அர்த்தம், சாம்ஸ்கிருதிகம். சரியா? அந்த பாரதீய சாம்ஸ்கிருதிக அந்த பாஷா, அதனுடைய சம்ஸ்கிருதிய விளக்கிற மாதிரி இருக்கிற ஒரு லாங்குவேஜ் சம்ஸ்கிருதம். சரியா? ராஷ்ட்ரிய பாஷா ச பவதி. ஓகேவா? அப்புறம் புரா கதாச்சித் சம்ஸ்கிருதம் பாரதே வியவஹாரிக் பாஷா பாஷா பவத் அபவத் 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 அபவத்னு பிரிச்சுக்கணும். பாஷா பிளஸ் அபவத் இங்க ஒரு அவர்க்கம் போயிடுச்சு. வியவஹாரத்துக்கு உட்பட்டது. வியவஹாரம்னா டே டு டே லைஃப் ருட்டீன். வியவஹாரஸ்ய இதம் வியாபாரிகம் இதெல்லாம். சரியா? இதெல்லாம் வந்து தத்தித்தம்னு ஒரு 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 செக்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போய் விழற வார்த்தைகள் இதெல்லாம். வியவஹாரஸ்ய இதம் வியாபாரிகம் வியாபாரிக பாஷா அபவத். சோ வியாபாரிக பாஷாங்கிறது ஒரு பதம், அபவத்துங்கிறது பிரிச்சுக்கணும் நீங்க. புராணேஷு இதிஹாசேஷு ரெண்டும் அது சப்தமி விபக்தி பஹுவச்சனம். ஸ்ரீலிங்கத்துல இருக்கு, அதனால அந்த யா வந்து ஷைலிக்கு போறது. அப்புறம் சம்ஸ்கிருத்யா ஷைலி, ஷைலினா ஸ்டைல், சம்ஸ்கிருதஸ்ய த்ருஷ்யதே. சம்ஸ்கிருதஸ்ய சம்ஸ்கிருத இது ஒரு சேம் ஒரே சென்டென்ஸ் அது. சம்ஸ்கிருதஸ்ய த்ருஷ்யதே இல்ல இல்ல இல்ல, சம்ஸ்கிருதஸ்யங்கிறது ஷஷ்டி, ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். த்ருஷ்யதே பார்க்கப்படுகிறது, த்ருஷ்யதே த்ருஷ்ய தாது த்ருஷ்யதே லட்டு லட்டு ஆத்மநேபதம் லட்டு ஒரு நிமிஷம் அதான் இங்க வந்து எதுல இருக்கும் திருஷ்யத்தே. சோ சம்ஸ்கிருதஸ்ய திருஷ்யத்தே அப்படின்னு சொல்லும் பொழுது திருஷ்யங்கிற தாத்து உங்களுக்கு ஆத்மனே பதம் இதுல வந்து கர்மணியில இருக்கு. இது வந்து பஷ்யதி பஷ்யத்தக பஷ்யந்தி இருக்கு இல்லையா திருஷ்ய தாத்துக்கு பரஸ்மை பதத்துல, இது வந்து பாசிவ்ல இருக்கிறதுனால திருஷ்யத்தே அப்படின்னு வந்திருக்கு. புராணேஷு இத்திஹாசேஷு ச யா ஷைலி சம்ஸ்கிருதஸ்ய திருஷ்யத்தேன்னு சொல்லும் பொழுது அஸ்மாபிஹி திருஷ்யத்தேன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளால் பார்க்கப்படுகிறதோ. புரியுறதா? புரியுறதா உங்களுக்கு?
ஓகே. சோ புராணங்கள்லயும் இத்திஹாசத்திலயும் எந்த சம்ஸ்கிருதத்துக்கு எந்த ஒரு ஸ்டைல் நீங்கள நம்மளால பார்க்கப்படுகிறதோ சா ஏவ அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவேதான்னா எதுவேதான் அந்த சா எதுக்கு போறது? அது சம்ஸ்கிருத் இதுக்கு சைலி சைலி சைலிக்கு போறது. யார் சைலி? சா சைலி. எந்த சைலியோ எந்த ஸ்டைலோ புராணங்கள்லயும் இத்திஹாசத்திலயும் அஸ்மாபிஹி திருஷ்யதே நம்மளால் பார்க்கப்படுகிறதோ சரியா அந்தே சைலி தான் சாயேவ சைலி அதே அந்த சைலி தான் அந்த ஸ்டைல் தான் சொல்லுங்க. ஏவாங்கிறது அது அவ்யயம். தஸ்ய தஸ்ய வந்து ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். வியவஹார சைலி இதுவும் ஏகவச்சனம். இதி இதி வந்து அவ்யயம். சம்பாவியதே சம்பாவிக்கப்படுகிறது. இது வந்து உங்களுக்கு வந்து பாவியதே உங்களுக்கு பிரதம புருஷம் ஏகவச்சனம் ஆத்மநேபதம் சரியா. சோ வந்து விவகார சைலிங்கிறது அந்த விவகார எந்த எந்த ஸ்டைல் நம்ம வந்து ஒரு கா ஒரு புராணத்திலையும் இதிகாசத்திலையும் பார்க்கப்பட்டோமோ சம்ஸ்கிருதத்தை அதேதான் விவகார வியாபாரிக தசையிலும் இருந்தது. அதனாலதான் அந்த டைம்ல வந்து the contribution of tamil and sanskritum nariya irundhathu because those two are one of the oldest languages. tamil vandu even older than sanskritum illaya adhal dhaan ungalku adanoda literature la jaasti innum or 2000 varshanga apuram paathina nariya pustakam english la irukku appo ena innikku vandu vyavahara dashayila jaasti upayogikkapadra or language vandu english illaya adha kadasi yaar padikira usha madam padichu mudichirunga டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஏன்னா இங்க பயங்கர காத்து மழையா இருக்கு. சரி அப்போ ஷைலி அதனால மியூட்ல அப்பப்போ போட்டுக்கிறேன். ஷைலி மேடம் படிக்கட்டும். அத்தஹ சம்ஸ்கிருதம் வியாஹார பாஷா பாவித்தும் அர்ஹதி. அத்தஹ இல்ல இல்ல அஸ்மாத் அந்த லைன் விட்டுட்டாளா? ஓகே ஓகே அந்த அந்த லைன் இங்க இல்ல. ஓகே டெக்ஸ்ட்ல இருக்கு. ஏகவச்சனம் வியவஹார பாஷா ஸ்ரீலிங்கம் பிரதம விபக்தி ஏகவச்சனம் பாவித்தும் 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 அர்ஹதி பாவித்தும் இஸ் இட் துமுன்னா? ஆமா கரெக்ட் கரெக்ட் துமுன் 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 அர்ஹதி அர்ஹதி ஃபிட் டு பி ஃபிட் டு பி அர்ஹதிங்கிறது அர்ஹ தாது அர்ஹ தாது அஸ்மத் பாரதம் சம்ஸ்கிருதம் ச அஸ்மாகம் பித்ரு பைதாமஹம் தனம் பவதி பவதி அஸ்மத் பாரதம் நம்மளுடைய இந்த பாரதம் சம்ஸ்கிருதம் அவர் கண்ட்ரி அண்ட் சாவ்யம் ரெண்டுமே சாவ்யம் சம்ஸ்கிருதம் அஸ்மாகம் சசி விபக்தி பஹுவச்சனம் பித்ரு பைதாமஹம் ஆன்சிஸ்டர்ஸ் 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 அவளுடைய அவனுல தனம் பவதி இட் இஸ் வெல்த் ஃபார் அஸ் அத்தஹ யதா பாரதஸ்ய ரக்ஷணம் கர்த்தவ்யம் ததா சம்ஸ்கிருதஸ்ய ஸ்மரணம் அபி கர்த்தவ்யம் ஸ்மரணம் இல்ல ரக்ஷணம் அபி கர்த்தவ்யம் கர்த்தவ்யம் சம்ரக்ஷணம் அபி சம்யக் ரக்ஷணம் சம்ரக்ஷணம் சம்யக் காப்பாற்றப்பட வேண்டும் அர்த்தம் சம்ரக்ஷணம் அத்தஹ அவ்யயம் அத்தஹ அவ்யயம் யதா பாரதஸ்ய சஷ்டி விபக்தி பிரதம விபக்தி ஏகவச்சனம் ரக்ஷணம் தித்திய விபக்தினா ரக்ஷணம் கர்த்தவ்யம் இட் இஸ் அ மஸ்ட் கர்த்தவ்யம் அவ்யயம் கர்த்தவ்யம் ததா சம்ஸ்கிருதஸ்ய அகைன் சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் சம்ரக்ஷணம் நபுன்சகலிங்க அபி ஆல்சோ கர்த்தவ்யம் தட் இஸ் ஆல்சோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி
ஜெயத்து பாரதம் ஜெயத்து சம்ஸ்கிருதம் ஜெயத்து பாரதம் ஜெயத்து சம்ஸ்கிருதம் ஜெயத்து ஜெயத்து சொல்லுங்க ஜெயத்து லோட்லக்கார லோட்லக்கார பாரதம் தித்திய பக்தி ஜெயத்து லோட்லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனம் 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 ஓகே பாரதம் ஜெயத்து அகைன் பிரதம வக்தி ஏகவச்சனம் சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் நபும்சக்லிங்கம் ஓகேவா இதோட கிளாஸ் நிறுத்திக்கிறேன்.